வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் ஒரே நாளில் அடுத்தடுத்து இரண்டு மரணங்கள் நடந்திருக்க ஒரு சம்பவமானது தமிழ் சினிமா திரையிலகத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி இரண்டு நடிகர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து போயிருக்காங்க அதுவும் ஒரே நாளில் அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் சினிமா துறை பிரபலங்களுக்கும் மீண்டும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே கடந்த இரண்டு வருடங்களாகவே இந்த கொரோனாவோட தாக்கத்தினால ஏராளமான இறப்பு செய்திகளை நம்ம தினம் தினம் கேட்டுக்கிட்டே தான் வந்தோம் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சினிமா திரையிலகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க கடந்த வருடம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போனார் இந்த வருட தொடக்கத்தில் ஏப்ரல் மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நகைச்சுவை கலைஞர் விவேக் அவர்கள் கொரோனாவோட தடுப்பூசியை எடுத்துக்கிட்ட அடுத்த நாளே மாரடைப்பால உயிரிழந்து போனார் இப்படி பல சம்பவங்கள் மறக்க முடியாத நிகழ்வுகளாக மக்கள் மத்தியில் வெளியாகிக்கிட்டே தான் இருந்துச்சு இது அத்தனையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகர்கள் இயக்குநர்கள் நகைச்சுவை நடிகர்கள் உள்ளிட்ட பலரும் எதிர்பாராத விதமாக அடுத்தடுத்து உயிரிழந்து போய்கிட்டே தான் வந்தாங்க இதனால் மிகப்பெரிய ஒரு சோகத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷத்தில் தமிழ் சினிமாவானது சந்திச்சிருக்கு அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி இரண்டு நடிகர்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலானது வெளியாகி சினிமா துறை மீண்டும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த பிரபல நடிகர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்குள்ளே போகலாம் ஸோ முதலாவது நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி மூத்த நடிகராகவும் இயக்குனராகவும் மலம் வந்த திரு ஆர் என்ஆர் மனோகர் அவர்கள் தான் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி ரசிகர்களுக்கும் சினிமா திரை பிரபலங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஆர் மனோகர் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த நடிகர் மட்டும் இல்லாமல் ஒரு இயக்குனராக தயாரிப்பாளராக வசனகர்த்தாவாக பன்முகத்திறமை கொண்ட ஒரு மனிதராக வளம் வந்திருக்காரு முதல் முதலாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கே எஸ் ரவிக்குமார் அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருக்கார் அதுக்கப்புறமா நிறைய திரைப்படங்களில் இவர் வசனகர்த்தாவாக பணியாற்ற ஆரம்பிச்சிருக்காரு கோலங்கள் அப்படிங்கிற ஒரு திரைப்படமாகட்டும் ரெண்டாயிரத்துக்கு பின்னாடி வந்த விஜயகாந்த் அவர்களே தென்னவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படமாகட்டும் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் இவர் வசனகர்த்தாவாக இருக்கார் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் நிறைய முன்னணி நடிகர்களோடு இணைந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் வில்லன் கதாபாத்திரங்கள்லையும் நடிக்க ஆரம்பித்தார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மிருதன் என்னை அறிந்தால் நானும் ரவுடிதான் உள்ளிட்ட திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து மிரட்டியிருப்பார் தொடர்ந்து தமிழ் சினிமாவோட முன்னணி மூத்த நடிகராக வளம் வந்துக்கிட்டு இருந்த இவர் தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்களை இயக்கியும் இருக்கார் மாசிலாமணி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை நகுல் மற்றும் சுனைனா இவர்களை வச்சு இயக்கியிருந்தார் தமிழ் சினிமாவோட ஒரு சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படமாக இது அமைஞ்சிருந்துச்சு அடுத்ததா நடிகர் நந்தா அவர்களை வச்சு வேலூர் மாவட்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார் இந்த திரைப்படமும் ஓரளவுக்கு வெற்றி திரைப்படமாகவே தமிழ் சினிமாவில் அமைஞ்சது தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான நடிகராகவும் இயக்குனராகவும் ஒரு வசனகர்த்தாவாகவும் வளம் வந்த பன்முகத்திறமை கொண்ட மனிதனான ஆர் மனோகர் அவர்களுடைய மறைவு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாவது நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவோட பிரபலமான மூத்த நடிகரான கேகேஎஸ் மணி அவர்கள் தான் உயிரிழந்து போயிருக்காரு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் நடிகைகளுக்கு அப்பாவாகவும் தாத்தாவாகவும் நிறைய கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்காரு இவருடைய மரணமும் இன்னைக்கு திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இவர் பார்த்தோம் அப்படின்னா பாரதியாருடைய வாழ்க்கை வரலாறு மையமாக வச்சு எடுக்கப்பட்ட பாரதி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் பாரதியாருக்கு தந்தையாக நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சார் இவர் ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சிறந்த மேடை நாடக நடிகராக வளம் வந்திருக்காரு ஒரு மேடை நாடக நடிகர் திரைப்பட நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு எழுத்தாளராகவும் சமூகத்தில் வளம் வந்திருக்கார் இவருடைய படைப்புகள் எல்லாமே தமிழகத்தில் புத்தக வடிவில் வெளிவந்து மிகப்பெரிய வரவேற்புகளையும் பெற்றிருக்கு குறிப்பாக இவர் நடித்த திரைப்படங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய பாபா திரைப்படமாகட்டும் புதுப்பேட்டை திரைப்படத்தில் தனுஷ் அவர்களோட இணைந்து நடிச்சிருந்தார் இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் அவருடைய அன்னியின் திரைப்படத்தில் முக்கியமான மருத்துவர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் இப்படி தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி நடிகராகவும் ஒரு எழுத்தாளராகவும் ஆரம்ப காலகட்டத்தில் மேடை நாடக நடிகராகவும் வளம் வந்த கே கே எஸ் மணி அவர்கள் பாரதியாருடைய திரைப்படத்தில் பாரதியாருக்கு அப்பாவாக நடித்ததுக்கு அப்புறமா பாரதி மணி அப்படின்னு சொல்லி எல்லோராலையுமே அன்பால் அழைக்கப்படுறாரு இந்த இரண்டு மூத்த நடிகர்களுடைய அடுத்தடுத்த மரணம் ஒரே நாளில் நிகழ்ந்ததுனால இன்றைக்கி சினிமா திரையிலகமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் மூழ்கியிருக்கு இவங்களுடைய மறைவுக்கு ச தமிழ் சினிமா திரையத்துறையில் இருந்த பிரபலங்கள் பலரும் தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிட்டு வராங்க உங்களுடைய இரங்கல் செய்திகளையும் இது பற்றிய கருத்துக்களையும் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்